சார் வணக்கம், ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். கொஞ்சம் பணம் வச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு அருமையான இடம், நியாயமான விலையில், ரொம்ப நியாயமான விலையில் வந்திருக்கு. நல்ல இடம், பாலாஜி நகர், நீலமங்கலம் அடுத்து பாலாஜி நகர். அதில் வந்து அந்த ஐஐடி 35 நகர் இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்பில் கலைமகள் நகர் எல்லாம் இருக்குது. 30x50x500 சதுர அடி, 24 லட்சரூபா. இது வந்து பழைய லேஅவுட்டு, கேஷ் வச்சு பண்ணணும், லோனுக்கெலாம் அங்கே தர முடியாது. நீங்கள் வந்து டிடிசிபி அப்ரூவல் வேண்டாலும் நான் வாங்கி தரேன், தட் இஸ் யுவர் காஸ்ட். நீங்கள் அது லோன் போட்டு நீங்கள் கட்டிக்கலாம். அதாவது எங்கள் சேனலில் எடுத்து போடுறது எல்லாமே ஒரு தங்க நிகர் ப்ராப்பர்ட்டி தான், நியாயமான விலையில் இருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இடம் பார்க்கணுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள், வெயிலுக்கு முன்னாடி வாங்க. ஐடி நம்பர் சொல்லுங்கள், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஐடி நம்பர் கொடுத்துருப்பேன். ஐடி நம்பர் சொன்னீங்கன்னா நான் உடனே கொண்டு காமிச்சிருவேன். அது ரிலேட்டடாக வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் பார்க்கலாம். எங்கிட்ட நல்ல சொத்துக்கள் நிறைய இருக்குது. அதாவது உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த மாதிரி நான் சொத்து வாங்கி கொடுக்க முடியும். நாங்கள் வந்து 17 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கோம். அதனால் வந்து 100% ஜென்யூனாக டாக்குமெண்ட் இருந்தால் தான் பண்ணி கொடுப்போம். நீங்கள் நம்பி வரலாம், உங்கள் திருப்திக்கு நீங்கள் லீகல் பார்த்துக்கிடணும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அதாவது இடம் வாங்கினீங்கலாம் ஒரு மரம் செடி கொடிகள் வைங்க. இந்த 1500 சதுர அடியிலே நீங்கள் ஒரு 4 தென்னை மரம் வைக்கலாம், ஒரு 4 வாழை மரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம், பப்பாளி எல்லாம் வைக்கலாம். தினசரி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் பயிரிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த ஒரு மாதமாக வெயில் ஜனங்களை வாட்டி விதைக்குது. அதாவது காசுக்கு ஆசைப்பட்டு, அதாவது காசு தேவைதான் மனுஷனுக்கு, காசுக்கு ஆசைப்பட்டு இடம் ஃபுல்லாக சிமெண்ட்டை போட்டு தண்ணி ஒரு பிட்டு கூட பூமிக்கு போகாது. மரம் செடி கொடிகள் எதுவும் வைக்க முடியாமல் அளவுக்கு வாடகைக்கு ஆசைப்பட்டு சிலவங்க அப்படி பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி வெப்பம் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். அதெல்லாம் யோசனை பண்ணி கண்டிப்பாக என்கிட்ட இல்லை, யார்கிட்ட இடம் வாங்கினாலும் நீங்கள் ஒரு மரம் செடி கொடிகள் வைங்க. மரம் காக்கைகளுக்கு தண்ணி வைங்க, பறவைகள் குருவிகளுக்கு தண்ணி வைங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து மரம் செடி கொடிகள் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம வர்ற இளைய தலைமுறைகள் வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த காலத்தில் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, இப்போ 40 வயசுலேயே முட்டியை பிடிச்சிடுறான். அதனால் வந்து மரம் செடி கொடிகள் வைங்க. வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் சீரியல் பார்த்து சீரழிஞ்சு போகாமல் இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் போட்டாங்கன்னா, டெய்லி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போட்டாங்கன்னா அதில் வந்து பறிக்கும்போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் 10 பவுன் நகை வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பார்த்துக்கிடுங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். அட்வான்ஸோடு வரணும், தயவுசெய்து அட்வான்ஸோடு வரணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி டக்கு டக்குன்னு முடிஞ்சு போகுது, நாங்கள் வெயிலில் அலைஞ்சது வேஸ்ட்டாக போயிடுது. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னா 10 பேர் காமிக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் டக்குன்னு முடிச்சிடுறாங்க. தயவுசெய்து அட்வான்ஸோடு வாங்க. அட்வான்ஸ் இல்லைன்னா தயவுசெய்து வர வேண்டாம். நன்றி, வணக்கம்.